ஹலோ நான் பேசுறது கேக்குதா கேட்டா மட்டும் போதாதுங்க தயவு செஞ்சு நான் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசிக்கவும் செய்யுங்க ஹலோ அண்ட் வெல்கம் டு பியவர்சோல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் உங்கள் மனசை நீங்கள் எப்போ கண்ட்ரோல் பண்ண உங்களால் முடிஞ்சிருக்குதா நீங்கள் மனசில் நினச்சது நீங்கள் பண்ண முடியும்ன்ட்டு உங்களுக்கு தைரியம் இருந்திருக்கா அப்படி இருந்திருந்தால் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் ஆனால் நீங்கள் வந்துட்டு சரி எதாவது ஒரு விஷயம் வரப்போ இது இம்பாசிபிள் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லது வந்துட்டு சரி இது வந்து நமக்கு வேலைக்காகாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஏதாவது சாக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவங்க மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் அதாவது உங்கள் மனசு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இப்போது இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்தில் இறந்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பயப்படுவீங்களா ஐயோ நான் இறந்து போக போகிறேனே அவ்வளோதான் நான் இன்னும் ஒரு வருஷத்தில் சாக போகிறேன் ஐயோ இன்னும் ஆறு மாதத்தில் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்களா இல்லை சரி நான் இன்னும் ஒரு வருஷம்தான் வாழ போகிறேன் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு லைஃப்பில் நிறையா விஷயம் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்களா மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பயந்துருவோம் ஐயோ நான் சாக போகிறேன் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்கள் மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சாவியே தள்ளி போடலாம் அப்படின்ட்டு ஒரு நிலைமை வரலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தங்கள கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே எப்போச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஏதோ ஒரு ரேர் டிசீஸ் அவங்களுக்கு வருது ஸோ அந்த டிசீஸ் வந்தப்பறம் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு இன்னும் வர் ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இவர் அந்த டாக்டர் சொன்ன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஐம்பத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்து அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ அப்படி இருந்துட்டு தான் லாஸ்ட்டாக செத்து போயிருக்காரு அதுதான் நம்ம மைண்ட் செட்டோட பவர் நம்ம நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட்டோட பவரை வந்துட்டு ரொம்ப கம்மியாக நினைப்போம் ஆனால் அதோட பவர் வந்துட்டு அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும் ஸோ இன்னைக்கு நான் ரெண்டு பேரோட கதை சொல்ல போகிறேன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபிசிக்கல் பேரியர்ஸ் இருந்துச்சோ ஃபிசிக்கலாக இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தாண்டி அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க இது முடிஞ்சதுக்கு காரணம் எஸ்பெஷலி அவங்களோட மைண்ட் செட் தாங்க இப்போ நான் வாங்க அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா ஒரு செஸ் பிளேயர் பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த செஸ் பிளேயர் வந்துட்டு பிறந்தப்போ வந்துட்டு அவங்களுக்கு கண் நல்லா தெரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு மூணு வயசில் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டப்போ சடனாக அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆகி கண் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கண் வந்து தெரியாமல் போயிடுச்சு அந்த டைமில் அந்த அவங்க குழந்தையாக இருந்தப்போ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப வந்து பாசிட்டிவாக ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்க எவ்வளோ முடியுமோ அவங்க குழந்தையோட மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்க பார்த்துருக்காங்க அதனால தான் இவங்க வந்துட்டு இந்தியன் பிளைண்ட் செஸ்ஸில் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் நேஷ்னல் சாம்பியன்ஸாக இருந்திருக்காரு நேஷ்னல் லெவலில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஒரு செம்மையான பிளேயராக இருந்திருக்காரு சிக்ஸ்டீன் இயர்ஸில் இந்த அவார்டு கிடச்சிச்சு அவர் தேர்ட்டீன் இயரில் தான் அவங்க வந்து அவங்களோட செஸ்ஸோட கரியரே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இவங்க கதை எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் பர்சன் மாதிரி இல்லை சரி இவர் வந்து டிசேபிள்டாக இருக்காரு கண் தெரியாமல் இருக்காரு ஸோ கண் தெரியாமல் இருக்கவங்களுக்கு டிசேபிளாக இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்கூல் இருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் வந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை அப்படி இல்லை இவங்களோட லைஃப் இவங்க வந்துட்டு நாம் எப்படி ஸ்கூலுக்கு போனோமோ அதே மாதிரி ஸ்கூல் அவங்களும் போகணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் வேற இவங்க வேற எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து குறைவாக பார்க்கக்கூடாது நானும் எல்லார் மாதிரியும் ஒன்று அப்படின்ட்டு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சேலஞ்சிங்காக எடுத்து அவங்களோட லைஃப் டைமில் அவங்களோட ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமா இருக்கட்டும் அவங்களோட ஸ்டடிஸ்லையாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லை செகண்ட் ரேங்க் எடுக்காமல் இருந்ததே இல்லை அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஸோ நார்மலாக யோசிப்பீங்க சரி ப்ளைண்டாக இருக்கவங்களுக்கு பிரெயில் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் மெத்தடில் தான் இவங்க வந்து கற்றுட்ருப்பாங்க அது அவங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அவங்க வந்து நாம் எப்படி எழுதி படித்து எழுதி கேட்டு படிக்கிறோம் நார்மலாக நாம் கண்ணு தெரியிறவங்க எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க படித்தாங்க அதுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே ஸோ தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்களுக்கு செஸ்ஸோட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க அப்பாவுக்கு சொன்ன உடனே இவங்களுக்கும் ஒரு ஆசை வருது சரி விளையாடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மெதுவாக அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது அப்புறம் அவங்க வந்து கோச்சிங் போகிறப்போ கூட எல்லாரும் வந்து ப்ளைண்டாக இருக்கிறாங்க ஃபுல்லாக பிளைண்டாக இருக்காங்க நம்மளால் இந்த மாதிரி கோச்சிங் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னப்பறம் கூட நிறைய வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க அதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயத்த நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்தவங்க கண்ட்ரோலில் இருக்கிறத போய் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் நம்ம மைண்டுனால நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் நம்ம மனசு கண்ட்ரோல் பண்ணும் சரி நம்ம வந்து இன்னைக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும் நான் இன்னைக்கு டெய்லி அஞ்சு மணிக்கு எழுபணும் அப்படின்னு நம்ம மைண்டில் நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அலாரம் இல்லாமலே நாமளே எழும்பிடுவோம் அதுதான் நம்ம மைண்டோட பவர் ஸோ இவங்க கதையில் வந்துட்டு அவங்களோட மனசு ரொம்ப தைரியமாக இருந்திருக்கு அதனால தான் அவங்களால இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து மனசு வைக்கணும் நீங்கள் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதில் என்னெல்லாம் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ ரெண்டாவது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட லைஃப்பில் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னால் அவ்வளோ உயிர் அவங்க டான்ஸ் பேஷன் என்னோடய லைஃப் எல்லாமே அதுதான் நான் அதில் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு சரி நான் ஆர்ட்ஸ் எடுக்கிறேன் ஏன்னா நான் வந்து டான்ஸராக தான் ஆக போகிறேன் எனக்கு சயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து ஸோ இவங்களோட டான்ஸ் வீடியோவை ஃபஸ்ட் பாருங்கள் அதுக்கப்புறம் மீதி கதையை சொல்கிறேன் ஒரு நாள் பஸ் ட்ராவல் அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மைனர் இன்ஜுரிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரொம்ப சிவியர் இன்ஜுரிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெயின் டாக்டர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஸ் மாதிரி யாரோ தான் வந்து பார்த்து பார்த்து அவங்களுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டாங்க போட்ட டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஜுரியை அவங்க சரியாக கவனிக்காமல் விட்டதுனால கொஞ்ச நாள் கழித்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால அவங்க காலை வெட்டி தான் எடுக்கணும் காலை ஆம்பியூட் பண்ணணும் இல்லைனா இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு நிறைய மெடிக்கல் ரீசன்ஸ்னால காலை வெட்டி எடுக்கணும் இல்லை பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலை வெட்டி எடுக்க வேண்டியதாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு டான்ஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அவங்க மைண்ட் செட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கால் இல்லாதப்புறமோ நான் இன்னும் டான்ஸர் ஆவேன்ட்டு நினைப்பாங்க சில பேர் வந்துட்டு என்னோட டான்ஸ் கரியரே போச்சு நான் இனிமேல் வேறு ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க மைண்ட் செட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை என்னால் முடியன்ட்டு அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாதனால தான் அது ஸோ உங்கள் மைண்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இவங்களோட லைஃப்பில் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் லெக் வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த டான்ஸ் வீடியோ கூட ஆர்ட்டிஃபிஷியல் லெக் வந்த உள்ள டான்ஸ் வீடியோ தான் அவங்க டான்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உள்ள பெர்ஃபார்மன்ஸில் நார்மல் பீப்புள் கால் இருக்கவங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் டான்ஸ் ஆடினாங்க அதே எனர்ஜி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை ஐயோ எனக்கு ஒரு கால் இல்லை அப்படின்ட்டு ஒரு டவுட் இல்லை அவங்க மேலே அவ்வளோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகாமல் அப்படியே தான் டான்ஸ் ஆடினாங்க அப்போலேருந்து தான் அவங்களோட லைஃப் வேறு லெவலுக்கு போச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் எப்போவும் நெகட்டிவாக யோசி யோ ஐயோ என்னால் இது முடியாது அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் நீ நீங்களே பதிவு பண்ணிக்கிறீங்க இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முடியாத ஒரு காரியம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்குறது வரைக்கும் அது இம்பாசிபிளாகவே தான் இருக்கும் அதனால நம்ம எப்போமோ பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும் நம்ம மனசு நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருந்தோம்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கீழே நமக்கு தேவையான ஒரு விஷயம் இதுல ஒரு ஒரு விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு ஃபுல்லா அதுல போட்டீங்கன்னா கண்டிப்பா அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை அதுக்கு மேல கூட ஆகலாம் ஆனா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் சான்ஸ் இருக்கு ஏன்னா உங்க மனசோட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்லை யார் சொல்ற பேச்சனையும் இல்லை உங்க நம்பிக்கை உங்களோட மனசு பாசிட்டிவாக நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக முடியும் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே ப்ளீஸ் டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்க வந்து என்னோட வீடியோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வரணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இல்லை லிங்கில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே